ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிபீட் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா 18-12 சைஸில் ஒரு க்ரியேட்டிவ் ஷீட் பண்ணலாம். இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க பேக்ரவுண்டோட டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போது நியூ ஷீட் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். நியூ ஷீட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபைலில் நியூ, இதுக்குள்ளே வந்துட்டு பிக்சல்ஸ்னு இருக்கியா, இந்த இடத்துல நான் இன்ச்சஸ் மாற்றிக்கிறேன். மாற்றிக்கிட்டு 18-12 வித்தில் 18, ஹைட்டில் 12, ரெசல்யூஷனில் 300 ஓகே கொடுத்துக்கிறேன். ஒரு ஷீட் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போது இதில் நம்ம யூஸ் பண்ண போகிற பேக்ரவுண்டை எடுத்துகிட்டு வந்து ஆட் பண்ணலாம். இப்போ நான் இதில் யூஸ் பண்ண போகிற அந்த பேக்ரவுண்டை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் வித் கொடுத்து ஃபோட்டோஷாப் கொடுத்துக்கிறேன். நான் செகண்ட் மானிட்டரில் பண்ணுறேன், அதனால் உங்களுக்கு இதில் தெரியாது. ஓகே, இந்த பேக்ரவுண்டை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை நான் அப்படியே ட்ராக் பண்ணி நம்மளோட ஷீட்டில் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இன்னொரு பேக்ரவுண்டு ஒன்று நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நான் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் கொடுத்து ஃபோட்டோஷாப்புக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த பேக்ரவுண்டையும் அப்படியே ட்ராக் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இந்த பேக்ரவுண்டை என்ன பண்ண போகிறேன்னா எரேஸ் பண்ண போகிறேன். மாஸ்க் போட்டுக்கிட்டு எரேஸ் டூலு இ ப்ரெஸ் பண்ணுங்கள். எரேஸ் டூல் எடுத்துகிட்டு இதை மட்டும் நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது இந்த பேக்ரவுண்டை லைட்டாக பிளர் பண்ணிக்கலாம். ஃபில்டரில் போயிட்டு பிளர் கொடுத்தீங்கன்னா அதில் காஷியன் பிளர் இருக்கும். இதுக்குள்ளே நான் பிளர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பேக்ரவுண்டை பிளர் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இன்னொரு பிஎன்ஜி லேயர் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் அப்படியே ட்ராக் பண்ணி நம்மளோட ஷீட்டுக்கு ட்ரா பண்ணிக்கிறேன். இதோட சைஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எடிட்டில் போயிட்டு ப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல், இதை நான் சைஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை நம்ம செட் பண்ணிட்டோம். இதில் நம்ம யூஸ் பண்ண போகிற கப்பிள் ஃபோட்டோவோ இல்லை ஒரு பிரைட் ஃபோட்டோ ஏதாவது நம்ம எடுத்துகிட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பிரைட் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரேன். இந்த ஃபோட்டோ தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை அப்படியே ட்ராக் பண்ணி நம்மளோட ஷீட்டில் ட்ரா பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் டி போட்டு சைஸை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன, கண்ட்ரோல் டி போட்டுட்டு கீபோர்டில் ஷார்ட்கட்டு ஷிஃப்ட்டு ஆல்ட்டு ரெண்டுத்தையும் ஹோல்டு பண்ணிக்கிட்டு மவுஸில் இந்த மாதிரி ஒரு கார்னர் பிடிச்சி நீங்கள் இழுத்தீங்கன்னா சைஸ் சின்னதாகிடும். ஓகே, நம்ம இந்த பின்னாடி இருக்கிற இந்த டூன் மாதிரி இருக்கு இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் ஓகே. இப்போ நம்ம கரெக்டாக செட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம இது இந்த பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு செலக்டிவ் கலர் போட்டு கலர் கரெக்ஷன் பண்ணலாம். செலக்டிவ் கலர், இதுக்குள்ளே நான் எல்லோ செலக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு எல்லோவை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, மெஜந்தா. ஓகே, ப்ளூ, ஏன்னா நமக்கு ஒரு கார்னரில் மட்டும் ப்ளூ இருக்குது.
ஓகே, இப்போ இந்த தூணில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒயிட் ஒயிட்டாக தெரிஞ்சு பாருங்கள், அதை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். அது ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த எட்ஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் தெரியும், அது ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் லேயரில் வந்துட்டு இந்த தூண் இருக்கிற இந்த ஒரு லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இந்த நடுவில் ஒரு கிளிக் பண்ணுறேன், செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சைடு செலக்ட் ஆகிருக்கும், நமக்கு அவுட் சைடு செலக்ட் ஆகணும். அதுக்கு கீபோர்டில் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு அவுட் சைடில் செலக்ட் ஆகிடும். இப்போது கீபோர்டில் டெலிட் பட்டனை நீங்கள் டெலிட் கொடுக்கலாம், டெலிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒயிட் மட்டும் டெலிட் ஆகிடும், பார்த்தாலே தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல கீழே ஒரு டார்க் ஷேடோ மாதிரி க்ரியேட் பண்ணலாம், நியூ லேயர் கொடுத்துக்கலாம். இந்த பக்கம் வந்தீங்கன்னா கிரேடியன்ட் டூல் இருக்கும், கீபோர்டில் ஷார்ட்கட் ஜி ப்ரெஸ் பண்ணுங்கள், கிரேடியன்ட் டூல் எடுத்துகிட்டு கலரில் பிளாக் செட் பண்ணிக்கோங்க. மேலே இந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேயே இருக்கிற பேசிக்ஸில் செகண்ட் இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிவிடுங்க. கீழே இருந்து அப்படியே மவுஸில் கிளிக் பண்ணி ஒரு ட்ராக் பண்ணுங்கள். இப்போ நமக்கு ஒரு ஷேடோ ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு, இதை நான் ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போது நம்ம இந்த இடத்துல ஒரு லைட் ஒன்று ஆட் பண்ணலாம். லைட்டை நான் ஃபோட்டோஷாப்புக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன், இந்த லைட்டு தான் நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். இதை அப்படியே ட்ராக் பண்ணி அந்த இடத்துல ட்ரா பண்ணிக்கிறேன், கண்ட்ரோல் டி போட்டு சைஸை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லைட்டுக்கு நான் பிளெண்டிங் மோடில் ஸ்க்ரீனில் மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ நான் மேலே ஓப்பன் பண்ணியிருக்கிற எல்லாத்தையுமே நான் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதுக்கு மேலே நான் ஒரு பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் ஒரு லேயர் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு இதை சின்னதாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஓ இதுக்கு மேலே செலக்டிவ் கலர் நான் அப்ளை பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரெட்டு கொடுத்துக்கிறேன், ரெட்டு கொடுத்துட்டு நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே, இதுதான் ஃபைனல் அவுட். நமக்கு சூப்பரான ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்கு. இதே மாதிரி நீ சூப்பரான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலில் நிறைய ஃப்ரீ வீடியோஸ் போட்டிருக்கோம், ஃப்ரீ பிஎஸ்டி ஃபைல்ஸ் கொடுத்துருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.